தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் சட்டமன்ற மேலவையை கொண்டுவரப்படும் என திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் 1861 ஆண்டு முதல் அரசுக்கு ஆலோசனை தரக்கூடிய அமைப்பாக இயங்கிய மெட்ராஸ் மாகாண மேல் சபை 1935 முதல் சட்ட அங்கீகாரத்துடன் இயங்க தொடங்கியது. மக்களின் நேரடி பிரதிநிதிகளாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும்போது மேலவை தேவைதானா என்றும், தேர்தலில் போட்டியிடாத அரசியல்வாதிகள் புறவாசல் வழியாக நுழைவதற்கும் கட்சியில் அதிருப்தியாளர்களை திருப்திப்படுத்தவுமே மேலவை பயன்படுவதாக விமர்சனங்கள் வரலாறு நெடுக்க எழுப்பப்பட்டே வந்தன. 1952 சென்னை மாகாண தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மை பெறாததால் அதிர்ச்சியுற்ற நேரு எப்படியாவது மற்ற கட்சிகள் உதவியுடன் ஆட்சி அமைக்க எண்ணி கவர்னர் ஜெனரலாக இருந்த ஓய்வு பெற்ற ராஜாஜியின் உதவியை நாடினார். தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று ராஜாஜி விதித்த நிபந்தனைப்படி மேலவை வழியாக முதலமைச்சராக்கப்பட்டார். 1967 மக்களவைக்கு போட்டியிட்டு வென்ற அண்ணா சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றதால் மேலவை வழியாகவே சட்டமன்றத்தில் முதலமைச்சராக நுழைந்தார். 1983 இலங்கை தமிழர் பிரச்சினையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த கருணாநிதி மேலவை மூலமாக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக மீண்டும் நுழைந்தார். இது அப்போது முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆருக்கு நெருடலை ஏற்படுத்தியது. 1986 உள்ளாட்சி தேர்தலை நடத்திய போது முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தேர்தலில் திமுக மற்றும் இடதுசாரி கட்சிகள் கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றிருந்தன. அப்போதைய தமிழக சட்டமன்ற மேலவையில் மொத்தம் இருந்த 63 இடங்களில் 1/3 இடங்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மூலமாக நிரப்பப்படும் என்பதால் திமுகவின் வெற்றியால் எம்ஜிஆருக்கு நெருக்கடி ஏற்பட்டது. அந்த சமயத்தில் மேலவை உறுப்பினர்கள் நால்வரின் பதவிக்காலம் முடிந்தது. காலியான 4 இடங்களுக்கு பட்டதாரி ஆசிரியர்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற நிலையில் திமுகவும் சுயேச்சைகளும் தலா 2 இடங்களில் வென்றதால் எம்ஜிஆருக்கு மேலும் கவலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் ஆளுநர் நியமிக்கக்கூடிய நேரடி உறுப்பினர் பதவிக்கு நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலாவை எம்ஜிஆர் அரசு பரிந்துரைத்தது. ஆனால் கடன் பிரச்சனையால் திவால் நோட்டீஸ் தந்தவர் என்பதால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திற்கு எதிரானது என்று கூறி நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக விளக்கம் கோரி தமிழக தலைமை செயலாளருக்கு ஆளுநர் குரானா கடிதம் எழுதினார். 10 லட்சம் ரூபாய் கடன் பாக்கியை கட்டினால் மட்டுமே எம்எல்சியாக முடியும் என்று நீதிமன்ற வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அதை வெண்ணிற ஆடை நிர்மலா செலுத்தினார். கடனில் தத்தளித்தவர் ஒரே நாளில் 10 லட்சம் ரூபாயை எப்படி கட்ட முடிந்தது என்ற கேள்வி எழுந்தது. எம்எல்சி பதவியை நிர்மலா ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து மேலவையை கலைக்க அதிமுக அரசு முடிவு செய்தது. சட்டப்பேரவையில் 14/5/1986 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தான் உறுப்பினராக இருப்பதாலேயே மேலவையை கலைப்பதாக இருந்தால் ராஜினாமா செய்ய தயார் என்று கருணாநிதி கூறியதையும், சபையை கலைக்க வேண்டாம் என்று அதன் தலைவர் மாப்போசி உருக்கமாக கூறியதையும் எம்ஜிஆர் செவிமெடுக்கவில்லை. தமிழக அரசின் தீர்மானத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்த பிறகு குடியரசுத் தலைவர் ஜெயில்சிங் கையெழுத்திட்டதும் 1986 நவம்பரில் மேல் சபை கலைக்கப்பட்டது. அதனால் அதிமுகவில் ஹண்டே, JPR முத்துலிங்கம் உள்ளிட்ட 14 பேரும், கருணாநிதி, பழனிவேல் ராஜன் உட்பட 7 திமுகவினரும் என்று மொத்தம் 31 பேர் பதவியிழந்தனர். இது 125 ஆண்டு பாரம்பரியமிக்க மேலவை மூடுவிழா கண்ட திருப்புமுனை தருணமாக அமைந்தது. சட்ட மேலவையை 2010 வரையிலான 3 ஆட்சி காலங்களிலும் கொண்டுவர கருணாநிதி முயன்றார். கடைசியாக 2010 கொண்டுவரப்பட்ட தீர்மானம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்த நிலையில் நீதிமன்ற வழக்கால் தடைப்பட்டது. இந்நிலையில் 2021 திமுக தேர்தல் அறிக்கையில் மேலவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தமிழக அரசியல் வரலாற்றில் மீண்டும் மேலவை வர வாய்ப்புள்ளதா என்பது மே 2 தேதி தெரியவரும். நியூஸ் 18 செய்திகளுக்காக S. சசிதரன்.